வெல்கம் பேக் டு பிரமதர் சிங்க மீன்ஸ். இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சோழ ரேங்கில் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் உங்களை வீடியோக்கு போகிறதுக்குள்ள முக்கியமான விஷயம் வந்து சொல்லிடுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுருங்க வீடியோவுக்கு. ஒரே சப்ஸ்கிரைப் தான் நான் பண்ணிட்டு போங்களேன். என்ன ஆகிடும் போது வீடியோ பார்க்குறீங்க, எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா. அதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ பாருங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் போய் ஆம்ப் லிங்க் இருக்குது, அதில் போய் பாருங்கள். லைவ் போடுறேன், அதில் வந்து லைவ் கிட்டத்தட்ட நம்ம 100 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே டிஜே அளவுக்கு 500 டைமண்ட்ஸ் கிவ்அவேஸ் தான் கண்டிப்பாக. இதே கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கரெக்டாக கொடுத்துட்றேன் நான். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஏன்டா ஸ்குவாடு போகாமல் வந்து சோலோ போக முடிச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்குவாடு போனால் யாரும் அடிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, அதனால் டியோ போகலான்னு சொல்லிட்டு டியோ பார்த்தா டியோ சரி அடிக்கிறேன். அப்போ தான் சரி நானே இறங்கலாண்டா களத்துலான்னு சொல்லிட்டு இறங்க ஆரம்பித்தேன். என்னடா டல்லாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, என்னென்ன டல்லாக தான் இருக்குது. சரி இறங்க ஆரம்பிச்சேன், ஏன்னா எனிமி இறங்க ஆரம்பிச்சிட்டான் பக்கத்தில், அதனால தான் டல்லாக பேசிகிட்டு இருக்கேன். எங்கன்னா போட்டுக்கிட்டு போட்டானா இந்த மேட்ச் வீணாக போயிடுமே, கஷ்டப்பட்டுலாம் இறங்க ஆரம்பிச்சேன். அதுவும் நைட் ஆகிற மேட்ச், லாஸ்ட்டாக இந்த மேட்சை போட்டு அடிச்சுனா கண்டென்ட் உருவாக்கியே தினம்னு ஓட ஆரம்பித்தேன். பார்த்தா அவனும் பின்னாடி வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் இங்கே தான் ஓடி வந்துட்டு பிரச்சனை நோட்டு எடுத்தே தின்னுனான்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பித்தேன். என்னடா காலையிலே வீடியோ போட்டேன், நீங்கள் நைட் சாயந்தரம் வீடியோ கிடையாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சாயந்தரம் வீடியோ இருக்குது. சாயந்தரம் தான் முக்கியமான ஒரு வீடியோ இருக்குது, ஏன்னா நான் காலைல கேம் ப்ளே பண்ண வீடியோ தான் சாயந்தரம் போட போகிறேன். ஏன்னா இன்றைக்கி காலைல செம்ம கேம் ப்ளே ஒன்று நடந்துச்சு. சும்மா நான் கேஷுவலாக எப்பவுமே போடுற மாதிரி தான் போனேன், உள்ள கேமுக்குள்ளே போயிட்டு பார்த்தா என்னாச்சு, ஒரு ஒருத்தன் இன்வைட் பண்ணால் யாருனே தெரியல, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்லாம் யாருமே இல்லை, கஸ்டம் மட்டும் கிடச்சி. சரி கஸ்டம் இன்வைட் பண்ணாலே சரி கிளாஸ் ஸ்குவாட் தான் போல, நம்மளை கூப்பிட்றான் ப்ளே பண்ண நல்லா இருந்தேன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு நானும் சரிடா வேண்டா அப்படின்னேன். அதுக்குள்ளே பார்த்தா இங்கே எனிமி கரெக்டாக வந்துடுவானுங்க. சரி எனிமான்ட்டான்னு சொல்லி என்ன பண்ணுவேன், இது வீடியோவில் சொல்கிறேன், எனிமான்ட்டானுங்க. சரி அவனுங்க பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நான் சரி ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிகிட்டு இருந்தேன், மிஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். சரிட்டு சொல்கிறேன், சரி என்னாச்சு போவோம் பார்த்தா. அதில் பார்த்தா லிமிட்டட் அமௌண்ட்டும் அன்லிமிட்டட் குளோவலு அன்லிமிட்டட் எல்லாமே அன்லிமிட்டடாக வச்சுட்டானுங்க. கடைசியில் பார்த்தா மூமெண்ட் ஸ்பீடு அஸ்ட் ஆகிட்டானுங்க, ஃபுல்லாக மூமெண்ட் ஸ்பீடு வச்சுட்டானுங்க. ஹெச்பி வந்து 500 வச்சுட்டானுங்க. சும்மா சூப்பராக இருந்தது, செம்ம ஸ்பீடு போகுது, சரு 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 போரு சரு போருன்னு. என்னடா நிற்கவே மூலம் வர இடத்தாண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்குது, இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு தாவுது. பயங்கரமாக இந்த கேம்லேயே செம்மையாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் தான் சொல்லிட்டு அந்த கேம் பிளேயே உங்களுக்கு தெரியும். அதனால தான் கண்டிப்பாக சார்ந்த வீடியோ பாருங்கள், மறக்கவே மறக்காதீங்க. வீடியோ கண்டிப்பாக நான் 4:30 மணிக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறேன் ஓகேங்களா. ஏன்னா நேற்று வீடியோ கொஞ்சம் லேட்டாக போட்டேன், ஏன்னா அந்த கண்டென்ட் கிடைக்கிறதுக்கே பெரிய விஷயமா இருக்குது. இவனுங்க கூட போயிட்டு எதுவுமே அடிக்கவே மாட்டேங்கிறானுங்களா, டென்ஷன் ஆகுது எனக்கு, அது வேப்பாது. அதனால் நேற்று லேட்டாக வந்துச்சு, இன்றைக்கி கண்டிப்பாக 4:30 மணிக்கு வந்துடும். நான் கரெக்டாக இது பண்ணி 4:30 மணிக்கு உங்களுக்கு கொடுத்துட்றேன். நான் கண்டிப்பாக பாருங்கள், இந்த வீடியோ மறக்கவே மறக்காதீங்க. சாயந்தரம் முக்கியமான மேட்ச்சு, அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே தின்னும். அதில் லாஸ்ட்டு கிட்டத்தட்ட 5 விசஸ் 5 பேர் இருப்போம், அதில் ஒருத்தனாக இருப்பேன். லாஸ்ட்டில் 3 பேருக்கு ஒருத்தன், நான் கண்டிப்பாக டஃப் கொடுத்தே தின்னோம். 3 பேரும் ஒருத்தனை அடிக்க வேண்டியதாக இருக்கும், நான் வந்து 3 பேரும் சுட வேண்டியதாக இருக்கும். ரைட்டில் ஒருத்தன், லெஃப்ட்டில் ஒருத்தன், மேலே ஒருத்தன் இருப்பானுங்க. நான் யாவனும் அடிப்பதுன்னே தெரில, ஆனால் நான் டஃப் கொடுப்பேன், அதனால் கண்டிப்பாக இந்த மேட்ச் பண்ணுவேன். சரி இங்கே இந்த எனிமி இருந்தானே எங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் இங்கே பார்த்தேன். பார்த்தா அவன் இல்லவே இல்லை. சரி நான் என்ன பண்ணேன், சுற்றி சுற்றி வந்தால் ஆலையாக காணும். சரி எங்கடா போனேன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பித்தேன், ஆலையே இல்லைனால என்ன பண்ணுறது, வீட்டுக்குள்ளே ஆரம்பிச்சேன். ஏன்னா நீ அப்படி ஸ்ட்ரைட்டாக வரும்போது வீட்டுக்குள்ளே எடுக்க முடிச்சுனா இதுக்குள்ளே என்ன எடுக்க முடிச்சுன்னு கேட்டிங்கன்னா, மேலே இந்த எனிமி எடுக்க முடிச்சிடுவான். அதனால தான் டே இதில் என்னடா லாஜிக் இருக்குது, மேலே இந்த எனிமி ஆச்சுனா சரி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாதடா போகுது, அங்கே தானே வரப்போன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் அங்கே தான் வரப்போகிறேன், ஆனால் இப்போலாம் பேசி உங்களை குழப்பம் தான் செய்வேன். ஏன்னா அங்கே பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடு எனிமி வந்துட்டான், அவனா போனேன் உக்காஞ்சு உக்காஞ்சு இது பண்ண அதை பார்க்கவே மாட்டேனாலே. வீடியோ கொஞ்சம் நான் அந்த உக்காந்து அதுக்கு முன்னாடி பார்த்துருங்க, உக்காந்து நான் பார்க்கவே மாட்டேன். சரி அவனும் அங்கேயே இருப்போம்னா இருப்பா, நான் என்ன பண்ணுவேன், உன் அடிச்சது நான் எப்படி வச்சானு சொல்லிட்டு அவன் கரெக்டாக தலைய மட்டும் கட்டுறான். சரி படுத்துக்கிட்டு ஹெட் ஷாட் அடிக்க போகிறான் போல பப்ஜி மொழின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். அவனை பார்த்தா வெயிட் பண்ணேன், சரி பேக் சைடில் எவனா எனிமான்னு பார்த்தேன், வரல. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ரொம்ப நின்று அவன் லேட்டோம், அதாவது வீடியோ கட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக இப்போ வர இடத்தான கொண்டு வந்துடும் பாருங்கள். நானும் போடுவோம் போடுவேன், ட்ராக் போடணும், ட்ராகே விழாது. அதுக்கப்புறம் பார்த்தா என்னாச்சு, சரி ட்ராக் அடிக்க கரெக்டாக வெயிட் பண்ணேன் நான், வெளில வாட தலையை கட்டேன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு உக்காஞ்சு உக்காந்துருந்தான். சரி பையனா நம்ம ஃப்ரெண்ட் ஆகிடாம போல அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து உக்காந்துருந்தான். அவனும் ஒரு பயத்தோடு என்ன பண்ண அடிச்சிட போகலான்னு சொல்லிட்டு கிட்டக்கிட்ட உக்காஞ்சு உக்காந்துதான் கிட்டக்கிட்ட வரான். ஃபஸ்ட் என்ன பண்ணேன், சரி நான் கேஷ் ஆகலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இந்த மாதிரி கன் இருக்கடா, புல்லட் இருக்கடா, அக் இருக்கடா, அதெல்லாம் எத்திட்டேன்னு கேட்டேன். ஏன் இல்லை நான் ஸ்கேர் வச்சுக்கேன், ஸ்கேர் ட்ராக் ஆக மாட்டேதான் சொல்லி சொன்னேன் நான். ஏன்னா இந்த ஸ்கே இந்த மேட்ச் ஸ்டார்டிங்கில் நான் ட்ராக் பண்ணும்போது தெரிஞ்சிருக்காது மலை மேலே நின்றுக்கிட்டு ட்ராகே வந்து, ஏன்னா ஸ்கேர் பவர் கம்மி பண்ணிட்டாங்க இந்த அப்டேட் போன அப்டேட்டில் வந்து, அதனால தான் ட்ராக் ஆக மாட்டேங்குது. லாங் ரேஞ்சில் பார்த்து அடிக்க மாட்டேங்குது, ஏகோ கூட தாங்குது போல எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நான் கிட்டத்தட்ட இந்த ஸ்கேர் ஃபேன் தான், அதனால் ஸ்டார்டிங் மேட்ச்லேருந்து விளையாடும் போதெல்லாம் ஸ்கேர் தான் பயங்கரமாக நீங்கள் எனக்கு தெரிஞ்சு
ஏகேலாம் எடுக்க மாட்டேன், சொல்லுவேன் என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஏகே அடிக்கவே மாட்டேங்குது போங்க எனக்கு செட் ஆகலன்ட்டு. ஸ்கேர் தாண்டா செம்ம ஸ்பீடு ஹெட் ஷாட்லாம் விழுது எனக்கு வந்து சொல்ல, ஆனால் இது ஏகே தான் செட் ஆகுது எனக்கு. சரி அப்புறம் இங்கே ஸ்கோப் போட்டுமே அதை எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு அவன் சொன்னேன். இல்லை எனக்கு வேணா நான் இங்கே எடுத்து வச்சுனா சொல்லிட்டு சொன்னேன். சரி அதம்பே நான் எடுத்து வச்சுனா சரி வாவா போகலாம் அவன் சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் ஓட ஆரம்பித்தேன். சரி ஸ்ட்ரைட்டாக உள்ள அதில் இருந்தோம். யாரா எணிய மாட்டானா எணிய மாட்டான்னு சொல்லிட்டு அவனே மாட்டுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு முக்கியமான விஷயத்தை அப்படியே சொல்லிட்டு போயிடறேன். என்னடா போங்க அப்படியே லைவ் போட முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் லைவ் போடல ரெண்டு நாளாக, ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் ரெண்டு நாள் வீடியோவில் கண்டென்ட் போடும்போதே தெரியும் ஒரு மாதிரி அவ்வளோ நல்லா இருக்காது, ஓரளவுக்கு தான் லிமிட்டாக இருக்கும் பார்க்குற மாதிரி இருக்கும் அவ்வளோதான், கண்டென்ட்டு சரியாக இல்லை. அதனால தான் மேக்ஸிமம் கேம் ப்ளே பண்ணிக்கிட்டே கண்டென்ட் வச்சுனா நல்லா தான் கொண்டு வரணும் பார்க்குறேன், ஆனால் கொண்டு வர முடியல. அதனால தான் சரி நான் ஓவராக டஃப் கொடுத்து ஆரம்பித்தேன். அப்புறம் காலிலேருந்து நைட் வரைக்கும் விளையாடிக்கிட்டே இருந்தேன். 24 hours அப்படியே 24 சொல்ல முடியாது 12 hours விளையாடினே இருந்தேன். சரி அது விளையாடினே இருக்கனால தான் என்னாச்சு கண்டென்ட்டே கிடைக்கல, அதனால தான் போகவும் போய் அப்படியே லைவும் போட முடியல. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டும் ஒருத்தன் சப்ஸ்கிரைபரும் ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன நான் லைவ் பிள்ளையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீ லைவ் போடுறேன், நீங்கள் நைட்டு கண்டிப்பாக லைவ் இருக்குது நீ ஃபீல் பண்ணல, இன்றைக்கி லைவ் இருக்குது, நாளைக்கு மார்னிங் இருந்தே லைவ் இருக்குது கண்டினியூஸாக. நான் இன்றைக்கே மாதத்துக்குள்ளே எப்படி வச்சுனா கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுக்க, நாளைக்கு வீடியோ இருக்கலாம், நாளைக்கு மார்னிங் இருந்தே உங்களுக்கு லைவ் போடுறேன் ஓகேங்களா. சரி அதுக்கப்புறம் இங்கே வீடியோ குழப்பலாம் ஸ்ட்ரைட்டாக இங்கே மலை மேலே வந்தோம். அங்கே ஒரு அக்கா ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு, என்ன நம்ம அக்கா எந்த அக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம அக்கா நம்ம தமிழ் பொண்ணு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அக்கா இருக்க நானும் வரங்கான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பித்தேன். வாடா தம்பின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லினே இருந்தது. அக்கா என்னாச்சு உக்காந்து என்னதுக்கான்னு சொல்லிட்டு ஆண்ட்ராப்பா அதில் வந்து போய் எத்துக்குப்பான்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. சரிக்கா நான் போய் எடுத்துக்கிறாங்க சொல்லி 4 வெஸ்ட்டுக்கா அப்படின்ட்டு அப்போ தான் பார்த்தா கோசை கச்சி. சரி உட்பீல திக்கில போட்டேன், கோசை தூக்கி பேக்கில் போட்டேன். அதுக்கப்புறம் அக்கா சொல்லிச்சு உக்காந்துச்சு வாடா போகலான்னு சொல்லிட்டு என்னக்கான்னு சொல்லிட்டு எதை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் தம்பி எனக்கு ஃபோர்ஸ்கோப் எடுத்து கொடுப்பா அக்கா உனக்கு ரோஸ் மில்க் வாங்கி தரேன்னு சொல்லிச்சு. அக்கா ரோஸ் மில்க் அக்கா ஆமாண்டா தம்பி ரெண்டு பாட்டில் வாங்கி தரேன்ப்பா ரோஸ் மில்க் அப்படின்னு சொல்லிச்சு. சரிக்கா ரெண்டு வாங்கி தெரியா ரோஸ் மில்க்கு, சரிக்கா இருக்கா ஃபோர்ஸ் கோப் தரேன்க்கா இதுக்குள்ளே ஒன்று இருக்கும் ஆனால் தேர இல்லவே இல்லை. என்னடா எனக்கு ரோஸ் மில்க் கிடைக்கும் போது பார்த்தா ஃபோர்ஸ் கோப் கிடைக்க முடியுது, ஃபோர்ஸ் கோப் கிடைக்கும் போது பார்த்தா ரோஸ் மில்க் கிடைக்க முடியுதுன்னு சொல்லிட்டு அக்கா நிலுக்கா இருக்கா ஃபோர்ஸ் கோப் தேடிதான் இருக்கும் சொல்லிட்டு அப்படி தான் பட்டு இங்கே உட்காந்து எமெண்ட் போனார் அக்கா கிட்ட ஏமாட்டிக்கிட்டு. அக்காவை நினச்சிக்கிட்டு இருக்கோம் நான் தேடிட்டு தான் இருக்கான் போல பையன் ரொம்ப பயமாக தரான் அப்படி ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்தணும்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக நாங்கள் எமௌண்ட் தான் போல இருக்கும் ஈவன் ஒரு பயம் உட்காந்து ஏன் இருந்துன்னு சொல்லிட்டு, ஏன்னா எமௌண்ட் போட்டாலும் கீழே அடிச்சிடறானா கரெக்டாக ஹெட் ஷாட் அடிக்கிறானான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுற போகிறோன்னு சொல்லிட்டு இவனு ஒரு பயம் வந்துச்சாலும் உட்காந்து உட்காந்துனா. ஆனால் அந்த மாதிரி நான் கண்டிப்பாக பண்ணவே மாட்டேன் சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். கடைசியில் போய் கீழே யாரோ வந்தது யார் அதுன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம அக்கா, ஆனால் ரோஸ் மில்க் அக்கா நீ அக்கான்னு சொல்லிட்டு சென்னையிலுக்கு ஒரு எமௌண்ட் ஒன்று போகணும்னு சொல்லிட்டு பார்த்தா எமௌண்ட் போகிறதுக்குள்ளே பார்த்தா அக்கா ஓடி போயிடுச்சு. என்ன அக்கா ஓட்டான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனிமி வந்தான், எனிமி வந்தோன்னா அக்கா பார்த்தா பயந்துச்சு ஓட ஆரம்பிச்சிச்சு. ஏன்க்கா ஓனர் சொல்லிக்கிட்டே ஃபோர்ஸ் கோப்பே இல்லைடா அதில் தான் அடிக்கவே முடியாது அப்படின்னுச்சு. சரிக்கா கன் எதனா வச்சிருக்கேடா அதை வச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டா ஏன் என்ன அதாண்டா வச்சுருக்கேன் அதை வச்சு என்னால் ராங் நினைச்சிட்டு அடிக்கவே முடியலடா அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆனால் என்னக்கா நீ போக்கா நீ நான் சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன் கரெக்டாக வெளில வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருந்தேன், கரெக்டாக குளோவெல்லாம் தட்டான். சரி நீ வெளில வாடாமவனே உனக்கு இருக்கடான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பார்த்தா பின்னாடி அவனும் ஓடுற மாதிரி சவுண்ட் கிடச்சி. ஒருவேளை பின்னாடி வந்து அடிக்கிறவனுங்களோ நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பார்த்தா நம்ம பையன் வெட்டியாக இருக்குது டைம் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இங்கிட்டு அங்கிட்டும் ஓடி ஓடி சுற்றிட்டு கிடக்கான். சரி அவனை அடிச்சு சேர்த்துனான்னு சொல்லிட்டு அக்கா கீழே இங்கே உக்காந்துச்சு. அம்மி நான் உக்காரண்டா நீ உக்கார வச்சிடலாண்டா எனக்கு அப்படின்னு சொல்லி. சரிக்கா அந்த கிள்ளு எனக்கு தான்க்கா அப்படின்ட்டு. தம்பி நான் நல்ல கண்ணில் எத்தனை தரேன் அக்கா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சா சரிக்கா அப்படின்னு. நான் அவனும் கரெக்டாக வெயிட் பண்ண அக்காவும் கரெக்டாக வெயிட் பண்ணிச்சு. பார்த்தா அக்காவும் குமாங்க குத்து குத்திட்டு இருக்கான் போல அக்கா குளோவல் போட்டு என்னக்கா குமாங்க குத்து குத்திடலாம் போல ஒன்றுன்னு சொல்லிட்டு ஆமாண்டா இவன் ஏமாற்றி அடிச்சுன்னு கிடக்கிறான்னு சொல்லிட்டு அப்போ வீடியோவில் சொல்லும் போது லைவில் சொல்லிட்டு கிடையாது என்ன ஏமாற்றி அடிச்சிட்டான் இதெல்லாம் போங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அப்புறம் பார்த்தா அக்கா ஓட ஆரம்பிச்சிச்சு. என்னக்கா பயந்து ஓடான்னு கேட்டான் தம்பி வாழை நான் அச்சிடறான்டா அப்படின்னு சொல்லிட்டு வேணாண்டா வாழாண்டா இருந்தோம். சரி ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் என்னென்னு தெரியும் நானும் பார்த்தா அடிக்க ஆரம்பித்தேன். சரி நான் வெளில வரலான்னு பார்த்தா கரெக்டாக ட்ராக் ஆகிடும் ஏன்னா லெஃப்ட் சைடு யாரோ ஃபயர் பட்டனே அடிக்க ஆரம்பிச்சு ட்ராக் ஆகிடும். அவனை வெளிலே நிற்பான் என்னடா பாட்டம் நின்றுட்டே இருக்கான் அடிக்க என்ன நின்றுருக்கு நானும் பார்த்தா எனக்கு தெரியவில்லை சரி ஆனால் நிஜமான தெரியலாம் உக்காஞ்சு உக்காஞ்சானா அங்கே தூரத்துலேருந்து தெரிய மாட்டேங்குது. அப்புறம் பார்த்தா சைடில் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க என்ன. சரி அப்புறம் அக்கா சொன்ன மாதிரி இங்கே வந்துட்டான் உள்ள வந்துட்டு ஃபேக்ட்ரி அக்கா சொல்லிச்சு தம்பி அக்கா கோட்டலாயது நம்ம பசங்க தான் பிள்ளு பிள்ளைனு சுற்றிட்டு இருப்பானுங்க நான் போய் அக்கா போய்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரோஸ் பண்ணுறது உங்களான்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. சரிக்கா நீ ஃபஸ்ட்டு போக்க அப்புறம் எங்களை அச்சு போடுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் அக்கா மேலே இருப்பச்சு என்னடா பயணங்களே காணும் எங்கடா போனான்னு சொல்லிட்டு அக்கா பேர் சரோஜாக்காவாக இருக்கும் போல் கவுடி ரங்கமாக போல அப்படியே பசங்களாக சொல்லிட்டு கிடக்குதுங்க. அப்புறம் பார்த்தா ஓட ஆரம்பிச்சோம் நானும் அக்கா தேடுறேன் ஆனால் இருக்கணும் இவன் பார்த்தா ஏதோ கையில் அடிச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னை அடிக்க விழுந்துச்சு அக்காவை காலியே பண்ணிட்டேன்.
என்னடா அக்கா கோட்டில் கை வச்சிங்கன்னு சொல்லி பார்த்தா கடைசியில் இவன் அப்புறம் தான் இவனும் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். ஆனால் அக்காவை காலி பண்ணிட்டானுங்க, அக்கா கோட்டையிலே அக்காவே முடிச்சிட்டானுங்க. அக்கா கதது, தம்பி என்னையே முடிச்சிட்டாளுடா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா என்னக்கா பண்ணுறது, ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, அதனால் அவன் அடிக்க முடியாது. சரியா, நீ என்ன ட்ராமா போட உனக்கு கிடையாது அவனுக்கு கீழ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவனும் உக்கம் சொக்கம் சேர்ந்தான். சரி, நானும் உக்கம் சொக்கம் சேர்ந்தேன். அப்புறம் பார்த்தா அவனும் வந்தான், உக்கம் சொக்கம் சேர்ந்தான். சரி, கரெக்டாகிடுச்சு, ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், எல்லாருமே தெரிஞ்சிச்சு. அப்புறம் பார்த்தா அங்கே ஒருத்த ஓடுற மாதிரி தெரிஞ்சுது. யார் நீனு ஓடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா நான் எம்பி ஃபைவ் தூக்கிட்டேன் அச்சேத்துன்னு சொல்லிட்டு கிட்ட போகிறேன். இவங்களை பார்த்தா அப்படி சைலண்ட் நின்றுட்டானுங்க. அவனும் பார்த்தா உக்கம் சொக்கம் சேர்ந்து கிளம்பிச்சிட்டான். சரி, நம்ம பையன்தான் போல, புதுசாக ஃப்ரெண்ட் ஆகிட்டான் போலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டு பிகே வந்துட்டேன். சரி, பிகே வந்துட்டு பார்த்தா அவனும் என்னை பார்த்துட்டு கரெக்டாக நின்றுட்டான். அண்ணன் ஏறிக்கணும்னு சொல்லி, சரி தம்பி நான் ஏறிக்கிறேன், எனக்குமே ட்ராப் பண்ணுறதுன்னு இல்லாடின்ட்டு அவனுங்களும் என்ன சொன்னாங்க, அண்ணா நான் அப்படிக்கா வந்துடுறேன், அவன் அப்படிக்கா வந்துடுறான்ட்டு. சரி, நாங்களும் கரெக்டாக வந்துட்டு கரெக்டாக ஜோன் உள்ள வந்தோடனே நான் இறங்கிட்டேன். அவனை என்ன பண்ணுறேன், காரை பார்க் பண்ணிட்டு இறங்கிட்டான். நான் எப்படிக்கா வந்து நின்ட்டான், அப்படிக்கா வந்து நின்ட்டான். இதில் எந்த பக்கம் இனிமே இருக்காங்கன்னு தெரியல. மூணு பேரும் கரெக்டாக வந்துட்டேன். சரி, என்ன பண்ணுறது, நான் மேலே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா வழங்கி ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா வந்துட்டான் எனிமி, எப்படி வந்தேன்னு தெரியல, சருசன் வந்துட்டானு. இவனும் க்ளோவால் போட்டு ஏற ஆரம்பிச்சிட்டேன். என் டீம்மேட்டும் ஃப்ரெண்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அவனும் ஆப்போசிட்டில் பார்த்தா இவன் பார்த்தா இது போட்டான், அந்த கேரக்டர் ஒரு பவரை போட்டு வேகமாதிரி வேகமாக ஷீல்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இதில் என்ன பண்ணு தப்புனா, இவன் தான் வந்து அந்த ஷீல்டு போட்டிருக்கான், என் ஃப்ரெண்டை நான் இவனை காலி பண்ணிட்டேன், ஓனனை காலி பண்ணிட்டேன், அந்த எனிமியை தான் வந்து நான் இப்போதைக்கு இருக்கான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவனை சுட ஆரம்பிச்சிட்டேன். அவனை பண்ணிட்டான், சுட ஆரம்பிச்சிட்டேன். இவனும் பார்த்தா என்ன ஆகிட்டான், என் கூட இருக்கணும் கன் எடுக்க ஆரம்பிச்சிட்டான், கண்ணை சுடுறதுக்கு ரெடி ஆகிட்டான். அவனை பண்ணிட்டான் ஆப்போசிட்டில், அவனும் பார்த்து மெடிக்கிட்டு போகிறான். ஃபுல்லாக போட்டு என்ன பண்ணிட்டான், வெளில வந்தானே, வெளில வந்துட்டாங்க பாருங்கள், கத்தியை வச்சு அடிப்பான். நான் அப்பயும் கேட்க மாட்டேன், நான் அச்சுரும் சிறை திருத்தர். அப்புறம் தான் உக்காந்து உக்காந்து எழுந்துட்டு தான் முன்னாடி வர அவனை முச்சிரும். இதில் என்னன்னா, எங்கள் யாருக்குமே சிறை தெரில, ஏன்னா ஒரே மாதிரி இருந்தது, ரெண்டு பேரும் குழப்பமாகிடுச்சு. கடைசியில் நான் வீடியோ பார்க்கும்போது தான் கண்டுபிடிச்சேன்னா இவன் எனிமின்னு சொல்லிட்டு இல்லை, அந்த குளோவால் வச்சு தான் கண்டுபிடிச்சேன். எனிமிக்கிட்ட வந்து சாதா குளோவால், இவன்ட்டு ப்ரௌன் கலர் பிளாக் கலர் குளோவால்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் நானே இதை கண்டுபிடிச்சேன்னு தான். அப்போ என்ன பண்ணால், என் டீம்மேட் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டு என்னையே முடிச்சிட்டு, எங்கள் அண்ணனையும் முடிச்சிட்டு இடனே. சரி, அவனை அச்சேத்தனை சொல்லிட்டு அவனை பண்ணிட்டு அவன் ரெடி ஆகிட்டான். அவனும் டஃப் கொடுக்குறான்னு நினச்சேன், கண்டிப்பாக விட்டுருவான் போல. லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா விட்டுருவான் விட்டுருவான், இந்த கடைசியில் பார்த்தா முடிச்சிட்டான். சரி, முடிச்சிட்டானே தம்பி, எப்படாச்சுன்னா அடிச்சு வச்சிடறான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ செவன் டேஸ் கொடுத்த கேரக்டர் ரொனால்டோ கேரக்டர் தான் ஓசியில் போடணும் வந்திருக்கான். டீஜோலக்கு அந்த கண்டிப்பாக தானே போகையை மட்டும் அச்சுட்டு டீஜோலக்கு தான் உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி, நான் கண்டிப்பாக அடிச்சு தருறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், நான் மெடிக்கெட்லாம் போட்டுட்டு வச்சுட்டுலாம் அப்டேட் பண்ணிக்கிட்டு பாம்பத்துக்கு அடிக்கிற மோஸ்ட்டாக லாஸ்ட்டாக அவன் ரெடியாக இருந்தான். எங்கடி இருக்கேன் எங்கடி இருக்கேன்ட்டு கரெக்டாக சைட்லாம் பார்க்கலாம், எந்த சைடு சத்தம் கேடுச்சு. சத்தம் கேட்டுனா தூக்கி போடு பாம்பை, போட்டு தள்ளுறான் பாம்பை. பாம்பு கடையை வச்சுருப்பான் போல, பட்டாசு கடை. ஆனால் நிறைய பாம்பு தூக்கி 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 அடிக்கிறான், போடு 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 எப்படி வச்சுனா. அவன் சொல்கிறான், அண்ணா நான் கண்டிப்பாக கீழே வச்சு எடுத்துருவேண்ணா, நண்டி ஜாலை குத்துனான்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பாக தான்டான் சொல்லிட்டு கடைசியாக பார்த்தா அவளுக்கு டேமேஜ் ஆகிடும், இவனை ஏற அடிக்க ஆரம்பிச்சிடுவான், கண்டிப்பாக மேட்ச் நாங்கள் ஜெயிச்சிருவோம். சார், ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அடிக்கும் போது கரெக்டாக டபுள் பேல் கன் வச்சு யூஸ் பண்ணிட்டேன், நான் பயணமாக வச்சு சம்மடியாக வச்சுருவோம். சரி, ஓகேங்களா, நம்ம இன்னைக்கு சாயந்தரம் வீடியோவில் பார்க்கலாம், கண்டிப்பாக சம்ம வீடியோ எல்லோரும் பார்க்குறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, பாய்.